வணக்கம். விவசாயிகள் போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவில் நடக்கும் எந்த ஒரு விஷயமும் முழுக்க முழுக்க இந்தியாவின் உள் விவகாரம் மட்டுமே ஆகும். அவற்றில் மற்றொரு நாடோ அல்லது சர்வதேச சமூகமோ தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. இங்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய எல்லாவித ஏற்பாடுகளும் இங்கு உள்ளன. நீதிமன்றங்கள் உள்ளன, அரசாங்கம் உள்ளது, சட்ட அமைப்பு உள்ளது, ஆட்சி உள்ளது. இப்படியாக எந்த விதத்திலும் இந்தியா எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்து கொள்ளும். இந்த விஷயத்தில் நாமெல்லாம் இவர் இந்தியர் என்று பெருமையோடு கூறக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர் எனும் இதிகாச மனிதர் கூறியுள்ள வார்த்தைகள் இன்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதன் மூலம் ஒரு இந்திய குடிமகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக சுட்டிக்காட்ட முடிந்த ஒருவராக மாறியுள்ளார் சச்சின். தேசப்பற்றும் குடிமக்களின் கடமையை உணர்தலும் எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒன்றாகும். ஒரு நாட்டில் வாழும்போது அங்கு பல்வேறு உள் விவகாரங்கள் இருக்கும். பல வாதங்கள் இருக்கலாம், பலவித மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் பற்றி நாம் பேசும்போதோ கவனிக்கும் போதோ அல்லது அதனுடன் தொடர்பு பற்றியிருக்க செய்யும் போதோ நாம் போராட்டங்களில் ஈடுபடுவோம் அல்லது அந்த விஷயத்தை எதிர்ப்போம். இப்படியெல்லாம் செய்தாலும் கூட இது நமது நாடாகும். நாம் இந்நாட்டின் குடிமகனாவோம். இங்கு நடப்பவை நமது உள் விவகாரங்களாகும். எனவே இங்கு வெளியிலிருந்து வந்து ஒருவன் கருத்து கூறவோ விமர்சிக்கவோ செய்யக்கூடாது என்ற புரிந்துணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் சச்சின் டெண்டுல்கர் தெளிவாக காண்பித்துள்ளார். இந்தியாவில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் உட்பட உள்ள எல்லா உள் விவகாரத்திலும் கருத்து கூறவும் அதற்கு எதிராக களத்தில் இறங்கவும் செய்ய நேரம் பார்த்து காத்திருக்கும் வெளிநாட்டவர்களும் நாடுகளும் ஏராளம் உள்ளனர். அந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டவர் வெளிப்படுத்திய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்திற்கு எதிராகத்தான் சச்சின் டெண்டுல்கர் கடுமையான விதத்தில் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். பாப்பாடகி ரிஹானா விவசாய சட்டங்களுக்கு எதிராகவும் டெல்லியில் நடக்கும் விஷயங்களுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக போராட வேண்டும் என்ற விதத்திலான தூண்டுதல்களும் அவரது வார்த்தைகளில் உண்டாகியிருந்தன. அதனை கடுமையாக எதிர்த்து கொண்டுதான் சச்சின் டெண்டுல்கர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியாவின் இறையாண்மையில் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. வெளிசக்திகள் காணிகளாக இருக்கலாம், ஆனால் காட்சிக்குள் வர முடியாது. இந்தியர்களுக்கு இந்தியாவை பற்றி நன்றாக தெரியும். இந்தியாவிற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் இந்தியர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார் சச்சின். அது மட்டுமல்ல, அவரது வார்த்தைகளில் வெளிசக்திகள் இந்தியாவில் குழப்பங்களை ஏற்படுத்த காத்திருக்கின்றன என்ற கருத்தும் மறைந்துள்ளது. சச்சின் டெண்டுல்கரின் இந்த விதத்திலான கருத்து இந்தியா முழுவதிலும் ஆவேசகரமான உணர்வை தூண்டுவதாக அமைந்துள்ளது. காரணம், முற்றிலும் நடுநிலையை கொண்டிருக்கும் எந்த ஒரு கட்சியிடமும் நெருக்கம் காட்டாத ஒருவராவார் சச்சின் டெண்டுல்கர். அரசியலில் மட்டும்தான் நடுநிலையாளன், ஆனால் நாடு என்று வரும்போது நான் இந்தியன், இந்தியாவின் பக்கம்தான் என்று தெளிவாக கூறியுள்ளதன் மூலம் ஒரு குடிமகனின் கடமையை சிறப்பாக செய்துள்ளார் சச்சின் என்று கூற வேண்டும். என்னவானாலும் நாட்டிற்கு வெளியிலும் உள்ளும் அவரது இந்த கருத்து பெருமளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.